ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டைலில் சுவையான பால்கோவா தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், செம்ம ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக்கிங் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தெரியற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் கமெண்ட் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டைலில் நம்ம பால்கோவா செய்கிறதுக்கு 1 லிட்டர் எருமைப்பால் எடுத்திருக்கோம். முந்திரி, ஏலக்காய் சிறிதளவு எடுத்துருக்குறோம். 1/2 கிலோ ஜீனி எடுத்திருக்கோம். 1/2 கிலோ போதும். இதுதான் தேவையான பொருள். நம்ம ஃபைனலாக நம்ம சாமியை கும்பிட்டு பால்கோவா செய்கிறதுக்கு ரெடி பண்ணி அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சதுக்கு வடச்சட்டியை வச்சுக்கலாம். வடச்சட்டி வச்சதுக்கப்புறம் நல்லா வடச்சட்டி ஹீட் ஆகிடுச்சு. 1 லிட்டர் எருமைப்பாலை நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா எருமைப்பால் ஊற்றிக்கிங்க. எருமைப்பால் ஊற்றினா தான் நல்லா கெட்டியாகவும் இருக்கும், பால்கோவா நல்லா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டைலில் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் எருமைப்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எருமைப்பால் கிடைக்காதவங்க பசும்பால் கூட எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு பாக்கெட் பாலில் யாரும் செய்யாதீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. இதுக்கப்புறம் நல்லா வீடியோ ஃபன்னாக போகும், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீ வேலை கிண்டுறதை பார்த்தா 2 கிலோ பால்கோவா வரும் போல. கண்டிப்பாக 7 கிலோ வரும் சைஸு. ஏன் வேலு? ஆ, வந்து வாங்கியிருக்கு 1 லிட்டர் பால். 2 கிலோ வருங்கிற எங்கப்பா வரும்? ஆனால் என்னையா அது 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துருக்குறோம், அது எருமைப்பால் வாங்கி கொடுத்துருக்குறோம். எப்படி ஒன்றுக்கு ரெண்டாக தானே வரணும்? எருமைப்பாலில் தான் நல்லா திக்காக வரும்னு சொன்னாங்க, அதனால நம்ம எருமைப்பாலில் செய்கிறோம். நீ சொல்கிற மாதிரி பார்த்தா எங்கே 1 லிட்டருக்கு 10 லிட்டர் கேப்பியாக இருக்கு. நீ நிறைய நம்பது, நீ என்னமோ கம்மின்னு தான் சொல்கிறீங்க. ஈவில்லிபுத்தூரில் எப்படி செஞ்சுருக்காங்க அது மாதிரி தான் இப்போ நான் செய்கிறோம். சரி, நீ பார்த்தா இங்கே நீ 2 கிலோ 3 கிலோங்கிற இங்கே 1/2 கிலோ கூட வராதியா? நீ வேற என்னையா இது 10 பேர்த்த வேற நான் வர சொல்லி இருக்கிறேன், நீ என்னமோ இப்படி சொல்ற. ஆஹா, அதெல்லாம் ஆகாதியா? நீங்க வேற அடுப்பை வச்சு தட்டுறீங்க, இங்க பால் இதையும் போயிடுச்சுன்னா இங்க ஒண்ணுமே இருக்காது. சட்டி தான் குறைஞ்சியாடா வாங்கிருக்கிறது 1 லிட்டர் பால். 9 பேர் வர்றீங்க. வணக்கம். வாங்க வாங்க. பால்கோவா அங்க ஃபைனலா ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க நம்ம பசங்களாம் உட்காந்துட்டு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க, அங்கே ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க, செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பால் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி குறைஞ்சி வந்துருக்குது. இந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போனா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சைடில் வர்ற ஆடை எல்லாமே எடுத்து உள்ளே விடணும், அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லாட்டி பிடிச்சிரும். விறகடுப்பில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா பெட்டராக இருக்கும். கேஸ் அடுப்புனா ரொம்ப டிலே ஆகும், உங்களுக்கு கேஸும் அதிகமாக செலவாகும். ஆயிக்கிட்டு இருக்கு. சுண்ட சுண்டாடி பால்கோவா நாக்கில் எச்சி ஊறிக்கிட்டே இருக்குது. சக்கரையை போடுவோம், பால்கோவை இணக்குவோம். ஃபைனலாக பால் எல்லாமே சுண்டி இந்த அளவுக்கு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க.
ஃபைனலாக நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. பால்கோவா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே நல்லா சூடு இறங்கி சில்னஸ்ஸாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஜில்லுன்னு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாழை இலையை எடுத்துகிட்டு வந்து வாழை இலையில நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தம்பி, இங்க கேமராமேனுக்குலாம் கிடைக்குமா? நமக்கு ஒரு ரூபா கூட திக்காது வாங்கடா. நீ அப்பயே அவனை விட்டுருந்தே வச்சுக்க, அப்படி பாக்ஸ்ல மொத்தமா கையை வச்சு மொத்த கை நக்கிட்டு இருக்கா. பிளஸ் குறி போடுங்க, எல்லா பேரும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். இப்ப இதுல வராது பிளஸ் குறிதான்ல. உங்க அறிவுலி அறிவு பேயில போவான், பேயில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். முத்த மூதேவில கொஞ்சம் மோரையும் மோரையும். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. நம்ம பசங்க கரண்டியை கூட மிஞ்ச விடலைங்க. ஃபைனலாக பால்கோவா செஞ்சு சாப்பிட்டாச்சு. எப்படி இருந்துச்சு? இவன் பாரு, கரைச்சி வச்சு கரண்டியை கூட நக்கிட்டு இருக்கிறான். ஃபைனலாக குக்கிங் 360 நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. தரமா இருக்கு. நம்மளுக்கு குக்கிங் 360 சேனலுக்கு எல்லாம்